தேர்தலில் தக்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு செந்தில். ஆனால் இந்த முறை அமமுக அஇஅதிமுக இருந்து பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் பெறப்போகிற வாக்குகள் என்னவாக இருக்கின்றன அப்படிங்கிறதும் கூட விவாதப் பொருளாகி கொண்டிருக்கின்றன. ஸோ அதையும் நிச்சயமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 23 வெளியில் வந்துவிடும். நம்மோடு அரங்கில் என்னோடு இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய பாலவேலும் இணைகிறார். பாலவேலையும் நாம் வரவேற்கலாம். பாலவேல், இதில் நாம் தமிழ்நாடு குறித்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள், கடந்த முறை அஇஅதிமுக 37 இடங்களை வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்றது போலவே இந்த முறை பெறுமா? ஏன்னா அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட், அமமுக அப்படிங்கிற ஸ்பிளிட், அதே மாதிரி பாஜகவில் இருந்த கட்சிகள் திமுகவோடும் திமுகவும் காங்கிரஸும் கடந்த தேர்தலில் தனித்து போட்டிட்டார்கள். இந்த முறை ரெண்டு பேர் ஒரே அணியில் இருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்கறது உள்ளிட்டவற்றோடு சேர்த்து நீங்க விருந்தினர்களிடமும் உங்களுடைய கேள்வி விளைவிக்கலாம். நிச்சயமா, நம்ம அந்த கேள்விகளை முன்வைப்பதற்கு முன்னதாக விருந்தினர்களுக்கு இந்த நியூஸ் 18 நெட்வொர்க் மற்றும் இப்சாஸ் இணைந்து நடத்திய இந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு எப்படி நடந்தது, இதனுடைய நடைமுறை என்ன, இந்த மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் 199 பாராளுமன்ற தொகுதிகள் இந்த கருத்து கணிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த 199 பாராளுமன்ற தொகுதிகளில் 796 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 4776 வாக்குச்சாவடி மையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த 4776 வாக்குச்சாவடி மையங்களில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் தலா 25 வாக்காளர்கள், அதாவது வாக்கு பதிவு தொடங்கி 3வது நபராக வாக்களித்திருக்கக்கூடிய நபர்களில் 25 வாக்காளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடம், அதாவது 121,542 வாக்காளர்களிடம் 199 பாராளுமன்ற தொகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பாக நியூஸ் 18 மற்றும் இப்சாஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செந்தில் எழுப்பியது போலவே இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு முதற்கட்டம் மற்றும் 2வது கட்டத்திற்கான கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. திரு ராகவன் அவர்களிடம் நான் கேட்க விரும்புவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலோடு நம்ம ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களையும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா முதல் கட்டம் 2வது கட்டம் இந்த ரெண்டுமே வந்து நம்முடைய அண்டை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதாவிற்கான பலம் பலவீனம் அப்படின்னு பார்க்கும். வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு காலூன்றி இருக்கிறது, தென் மாநிலங்களில் தென் மாநிலங்களினுடைய பலத்தை ஒட்டுமொத்தமாக மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பலமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நான் அதை உங்களிடம் முன்வைக்கிறேன். கடந்த முறை இப்போ காங்கிரஸ் கட்சி 2004 வந்ததுக்கு நிச்சயமா தமிழ்நாடு பெரிய காரணம். 39 சீட் மொத்தமாக வாங்கினாங்க இங்கே திமுக கூட்டணி, அது பெரிய காரணம். இப்போ அந்த மாதிரி வருமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதே போல் தெலுங்கு தேசம் ஆந்திரா, இப்போ யுனைடெட் ஆந்திராவில் இருக்கும் பொழுது அங்கே இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம் சொன்னால், இப்போ தெலுங்கு தேசம் கட்சி, இதுவும் ஒப்பீனியன் போல் தான், நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் ஒப்பீனியன் போல் சேஸ் அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், சந்திரபாபு நாயுடு தோற்பார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சமீபத்தில் நடந்த தெலுங்கானா தேர்தலில் காங்கிரஸ் அண்ட் டிடிபி சேர்ந்து நின்னாங்க அங்கே. அப்போ டிடிபி போன முறை சட்டமன்ற தேர்தலில் 14% வாங்கினாங்க, இப்போ 3%ஆக மாறிட்டாங்க. அதனால தான் அந்த கூட்டணியே வேணாம் நாங்கள் முடிவு பண்ணாங்க ஆந்திராவில் கூட அவங்க அந்த நேரத்தில் இப்படி இருக்கும் பொழுது. ஸோ இப்போ வந்து தமிழ் இந்த நாங்கள் வந்து எக்ஸ்பேண்டும் ஆயிருக்கோம், கிழக்கு மாகாண ஐ மீன் வெஸ்ட் பெங்காலையும் சரி ஒடிசாலையும் இந்த முறை நாங்கள் சப்ஸ்டான்ஷியல் நம்பர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கூட நீங்கள் கூட்டணிக்கான கால்குலேஷன்ஸ்லாம் காமிச்சிங்க, அதன் அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் கூட எங்களுடைய கூட்டணி சப்ஸ்டான்ஷியலாக போன முறை 2 இடங்களை பெற்றிருந்தோம், இந்த வரை நிறைய இடங்களை பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. செந்தில், நீங்க தொடரலாம். தற்போது ஒட்டுமொத்த முடிவுகள் என்பது வெளியாக தொடங்கி இருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய ஒட்டுமொத்த நம்பர்ஸ், இந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்குகள் வெளியாக தொடங்கி இருக்கிறது. செந்தில், நீங்க தொடரலாம். நிச்சயமாக, இதுல 292 இடங்கள் முதல் 312 இடங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்புகள், இப்சாஸ் நடத்திய இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 62 முதல் 72 இடங்கள் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணிக்காகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ காங்கிரஸ் தனித்த கட்சியாக எனில் கடந்த முறை 44 இடங்களில் இருந்தார்கள், அதைவிடவும் குறைவாக பெறுவார்களா என்பது போன்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நம்ம மாநிலத்தின் சார்பாக 2 பிரதிநிதிகள் இங்கே இணைந்திருந்தார்கள், அவருடைய கருத்துக்களையும் பார்த்துட்டு நாம் கேட்கலாம். மனுஷ், நீங்கள் திமுக முதலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தமிழகத்திலிருந்து முன்னிறுத்தியது, ஆனால் இந்த இப்சாஸினுடைய கருத்து கணிப்புகள் சொல்வது காங்கிரஸ் கூட்டணிக்கு 62 முதல் 72 இடங்கள் என்று வந்திருக்கக்கூடிய, இதை எப்படி பாக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ் கருத்து கணிப்புகள் அப்படியே இருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, மக்கள் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது நிதர்சனம். பட் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்ன இருக்கிறது? இல்ல, இது நீங்க கடந்த காலத்துல இருந்த எக்ஸிட் போல் முடிவுகள், சில மாநில தேர்தல்கள் தொடர்பாக வந்த எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப
இப்போ 2004 மக்களவை தேர்தல் நீங்கள் எடுத்தீங்க, அதில் வாஜ்பாய் திரும்ப வெற்றி பெறுவார் அப்படின்னா எக்ஸிட் போல் எல்லாமே காட்டுச்சு. ஆனால் முடிவு என்ன வந்ததுங்கிறத பார்த்தோம். 2014 கூட இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வந்து பிஜேபிக்கு வரும்ன்ட்டு எந்த எக்ஸிட் போலும் காட்டலை. அவங்க 200-220 இப்படி தான் வருவாங்க அப்படின்னு தான் எக்ஸிட் போல் எல்லாமே காட்டினாங்க. அதேமாதிரி நீங்கள் யூபியில் வந்த ரிசல்ட் எடுத்தீங்க, பீகாரில் வந்தது எடுத்துங்க. யூபியில் வந்து ஒரு ஹங் அசம்பிளி வரும்னு தான் எல்லா எக்ஸிட் போலும் காட்டினாங்க. ஆனால் பெரிய மெஜாரிட்டியில் அவங்க வந்தாங்க, பிஜேபி வந்தாங்க. அப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நீங்கள் சொன்ன மெத்தடாலஜி பற்றி பாலா சொன்னார். வந்து 199 தொகுதிகளில் நீங்கள் வந்து 25 பேர் வீதம் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் போல் நடத்திருக்கீங்க. இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் வாக்களித்த ஒரு தேர்தலில் இதை ஒரு ரெப்ரசன்டேட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் இருக்குதா நான் நினைக்கல. ரெண்டாவது, இந்த முடிவு வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டோட மூட் இருக்கு இல்லையா, அதுக்கு டோட்டலாக அகேன்ஸ்டாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை நான் டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணுறேன். குரலா, நீங்கள் வரவேற்பீர்கள் நினைக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு முடிவாக தான் அதில் நம்ம இப்சாசனுடைய அந்த முடிவில் நம்ம பார்க்க முடிகிறது. இதில் முதல் கட்ட வாக்குப்பதிவு, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலும் நம்ம அந்த முடிவில் பார்த்து கொண்டிருக்கிறோம், யார் யாருக்கு எத்தனை இடங்கள் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள், 292 முதல் 312 இடங்கள் அப்படின்னு சொன்னால், கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது போலத்தான் அந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது அப்படியே இருக்கலாம், மாறலாம், இதோட கூடலாம், குறையலாம். 23ஆம் தேதி மக்கள் தான் முடிவு செய்வார்கள், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது இப்படியே நடக்குமா அப்படின்னு தெரியாது, கூட குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அடிப்படையில் உங்களுடைய பார்வையும் கருத்தும் என்ன வருகிறது? கருத்துக்கணிப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடு தான், நம்பிக்கை கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றைக்குமே இந்த கருத்து திணிப்பு என்றாகத்தான் சொல்கிறார்கள். அது அவை ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது ஒரு கூட்டணிக்கு சாதகமாகவோ எப்பொழுதும் இருந்திருக்கிறது. கடந்த கால கருத்துக்கணிப்புகள் கூட பொய்த்து போயிருக்கிறது. நீங்கள் 2014 சரி, 2016 சரி, 2016 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்று தீர்த்து எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னன. எக்ஸப்ட் சி ஓட்டரை தவிர மற்றவங்க அத்தனை பேருமே அப்படி தான் சொன்னார்கள். அதனால் அதில் எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்களிடையே புகுத்தப்பட்ட எண்ணங்கள், மாய தோற்றங்கள் என்றைக்குமே வெற்றி பெறாது என்பது தான் இந்த கருத்து கணிப்பு காட்டுது. என்னென்னா, ஏதோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் அனைவருமே மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை இங்கே உருவாக்க முயற்சி செய்தார்கள், அது தோல்வியடைந்திருக்கிறது. அது அதுதான் இந்த தம்பிதுரை உள்ளிட்டோருடைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சு வைக்கீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை, தம்பிதுரை அந்த மாதிரி முயற்சி செய்யலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் திரும்ப தம்பிதுரைக்கு போனீங்கன்னா அப்புறம் மற்ற எல்லாரையும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் இந்த கருத்து கணிப்புகள் அதாவது ஊடகங்களோ, ஒரு சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களையும் சொல்ல, ஒரு சில ஊடகங்களோ அல்லது ஒரு சில பத்திரிகையாளர்களோ அல்லது ஒரு சில கட்சிகளோ வேண்டுமென்றே மக்களிடம் ஒரு கருத்தை திணிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த திணிப்பு இன்றைக்கு தோல்விப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த கருத்து காட்டு அப்படிங்கிறீங்க. காயத்ரி தொடர்பாக இன்னும் விரிவாக தகவல்களோடு காத்திருக்கிறார். காயத்ரி, இதில் ஒட்டுமொத்தமாக நடைபெற்றிருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது கட்ட வாக்குப்பதிவு இன்று தான் நிறைவடைந்திருக்கிறது. இப்போ நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது 6 கட்ட வாக்குப்பதிவுக்கான முடிவுகள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் 7வது கட்டத்தோடும் இணைத்து எப்பொழுது நம்ம பார்க்க முடியும். இந்த வந்திருக்கக்கூடிய இதுவரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள்